அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை பொறுத்தவரை நீங்க இருக்கும்போது போனாங்க, இந்தியாவில் முன்னேற்றம் சொன்னாங்க, இப்போ வட இந்தியாவில் கூட ஓப்பன் ஆயிட்டாங்க. பட் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டு இங்க இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட 39 பேர்ல 38 பேர் இருக்காங்க. 38 பேரும் ஏன் நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதிக்கவில்லை, ஏன் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை குறித்து எழுப்பப்படவில்லை? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற பொழுது, காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது, நாங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி தொடர்ந்து பல நாட்கள் நாடாளுமன்ற அவையை ஒத்திவைக்கின்ற அளவிற்கு நாங்கள் குரல் கொடுத்தோம். ஆனால் இன்றைய ஆளுங்கட்சியாகின்ற திராவிட முன்னேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் சொன்ன மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து ஏன் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதை வேகமாக துரிதமாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் எங்களுடைய வினா. தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் அதில் துவக்கப்பட வேண்டும் என்று, அதற்கு மத்திய அரசு அதற்குண்டான பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார். சொல்லுங்க, கண்டுபிடிச்சது நாங்க அதிமுக ஆட்சியில், கண்டுபிடிச்சது அதிமுக அரசாங்கம், வழக்கு போட்டது அதிமுக, சிறையில் அடைத்தது குற்றவாளிகள் அதிமுக. அதை யார் ஜாமீன் எடுத்தது? எந்த ஊடகமாவது பத்திரிகையாக தெரிவிக்கிறீங்களா? மிக வேதனையோடு சொல்றேன், பத்திரிகை ஊடகமும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக மீது அவதூறு செய்தி பரப்பிட்டு நாங்களுடைய குற்றச்சாட்டு. எந்த ஒரு ஊடகமாவது பத்திரிகையாவது நாட்டில் நடைபெற்ற உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்றீங்களா? அந்த நிகழ்வு நடைபெற்ற பொழுது உடனடியாக கண்டுபிடித்து குற்றவாளிகளை கைது செய்த அதிமுக அரசாங்கம், சிறையில் எடுத்த அதிமுக அரசாங்கம், அவளை ஜாமீன் கொண்டு வந்தது திமுக, ஜாமீன்தாரர் திமுக கட்சியை சேர்ந்தவர். ஏன் இதை ஊடகங்களும் பத்திரிகையும் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அவர்கள் மீது இன்னும் இந்த விசாரணை மேற்கொள்ளவில்லை? இங்கே இருக்கின்றவர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் என்ன சம்மதம்? ஜாமீன்தாரராக இருக்கிறவருக்கும் அந்த குற்றவாளிக்கு என்ன சம்மதம்? அவர் எப்படி போய் அண்டை மாநிலத்தினர்களுக்கு ஜாமீன் கொடுத்தார்? இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே கொடும் குற்றவாளிகள். பல குற்ற வழக்குகள் கேரள மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டுகின்றன, வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி முழுவதும் எங்களுடைய நிர்வாகிகள் முழுவதும் அவதூறாக பரப்பி செய்தி பரப்புவது தயவு செய்து ஊடகம் பத்திரிகை நிறுத்திக் கொள்ளுங்கள், உண்மை செய்தி வெளியிடுங்க. இதான் ஒன்றும் இல்லை, எப்படியோ காலம் கடத்த வேணும், இதை நீடிச்சுக்கிட்டே போகணும், பத்திரிகை ஊடகமும் இதை வெளியில் காட்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவருடைய நிலம். அதாவது இது பொதுக்குழு எடுத்த முடிவு, இது வந்து ஒரு தனிப்பட்டவர்கள் எடுத்த முடிவு அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூடி சுமார் 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒருமனதாக எடுத்த முடிவு, இது தனியாக யாரும் எடுத்த முடிவு அல்ல. அதே பொதுக்குழு எடுத்த முடிவின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும். ஜேசிடி பிரபாகரன் இன்னும் கட்சி வசியே கட்டில, அவர் அதிமுக கட்சிக்காரனே சொல்றதுக்கு அசிங்கம். அதிமுக கட்சிக்காரர் ஒவ்வொருவரும் அதிமுக வேஸ்டி கட்டுறவன் தான் அதிமுக கட்சிக்காரர், அவர் கட்சிக்காரரே இல்லை, பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர். நான் ஏற்கனவே சொன்ன வேடம் தாங்கு பறவைகள் போல சீசனுக்கு கட்சி மாறுகின்றவர் திரு ஜேசிடி பிரபாகரன். 41,000 கோடி எப்படி எதில் கொள்ளையடிச்சு? இப்போ கூட என் மீது வழக்கு போட்டாங்க, உச்சநீதிமன்றத்தில் விசாரணை சொன்னாங்க. இப்போ ஆர்எஸ் பாரதி இந்த வழக்கை திரும்ப பெறங்கிறாங்க, இல்லைல்ல அந்த வழக்கு நடத்தி ஆகணும் சொல்லியிருக்கிறேன். என் மீது கூட அவதூறு வழக்கு அறப்போர் இயக்கம் கொடுத்தாங்க, நான் எதிர்கொண்டு நீதிமன்றத்தில் சந்தித்து அந்த நீதியரசர் வந்து இப்போ தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்கார். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. ஏங்க அவர் யாரு? கோவிச்செல்லி எங்கள் எந்த கட்சியிலிருந்து வந்தார்? இந்த கட்சிக்கு இந்த வரலாறு என்ன தெரியும்? அதாவது யாரெல்லாம் வெவ்வேறு கட்சியிலிருந்து வராங்களோ அவையெல்லாம் ஒன்றா சேர்த்து பேட்டி கொடுத்துருக்காங்க, நீங்களும் அதை போட்டுட்டு இருக்கிறீங்க. ஊடகம் பத்திரிகை பெருது பண்ணி போடுறீங்க, விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், இதைத்தான் நீங்கள் செய்கிறீங்க. யார் கோவை செல்வராஜ், யார் இந்த ஜேசிடி பிரபாகரன், இவருடைய வரலாறு எடுத்து பாருங்கள், இவரெல்லாம் எப்போ கட்சிக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறாங்க? அதே இவரெல்லாம் கட்சிக்குள் இருந்தே இன்றைக்கு ஒரு குடைச்சல் கொடுத்துருந்தவங்க தான் இன்றைக்கெல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஒரு பயிர் செழித்து வளரணும்னா களை எடுப்பாங்க, அது மாதிரி இப்போ களை எடுத்துருக்குது அதிமுக கட்சிகள்.